அயோத்தி தீர்ப்பு விரைவில் வெளியாக இருக்கு. அதே காலகட்டத்துல, அதாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, அயோத்தியில லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட இருக்கிறாங்க. இதனால அயோத்தி மீது அத்தனை பேரோட பார்வையும் திரும்பி இருக்கு. அயோத்தி தீர்ப்பு வர நிலையில தங்களோட தொண்டர்கள் அடக்கமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், தூண்டுற வகையிலேயோ சர்ச்சைக்கிடமாகவோ எந்த கருத்தையும் தெரிவிக்க கூடாதுன்னு RSS மற்றும் பாஜக ஆகியவை கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில அயோத்தியில ராம பக்தர்கள் திரள இருக்கிறாங்க. அயோத்தி நில உரிமை தொடர்பான வழக்குல விசாரணை அக்டோபர் 16 முடிவடைஞ்சது. அடுத்த வாரம் வழக்குல தீர்ப்பு வெளியாக இருக்கு. இதனால நாடு முழுவதும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது. அயோத்தி தொடர்பாக வரக்கூடிய தீர்ப்பை மத்திய பாஜக அரசு முறைப்படி அமல்படுத்த வேண்டும், அதுல சமரசம் செஞ்சு கொள்ள கூடாதுன்னு பல்வேறு கட்சி தலைவர்களும் கோரி வராங்க. இந்த நிலையில இன்னொரு பரபரப்பு, அயோத்தியில பக்தர்கள் லட்சக்கணக்கில் திரள இருக்கிறாங்க. இதுவும் அடுத்த வார செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற இருக்கு. அடுத்த வார செவ்வாய்க்கிழமை கார்த்திக பௌர்ணமி விழா நடைபெற இருக்கு. அதே சமயத்துல அயோத்தி தீர்ப்பும் வர இருக்கிறதால இங்கு லட்சக்கணக்கில் துறவிகள் ராம பக்தர்கள் திரளுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. கார்த்திகை பௌர்ணமியை ஒட்டி இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. இந்த விழாவின் போது சரயு நதியில புனித நீராடி வணங்க பக்தர்கள் திரள்வாங்க. இந்த நதியானது அயோத்தி வழியாக போகுது. கடந்த ஆண்டு 800,000 பேர் இங்கு வருகை தந்திருக்காங்க. இந்த முறை இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செஞ்சிருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் இப்போதே திட்டமிட ஆரம்பிச்சிட்டாங்க. உத்தரப்பிரதேச மாநில அரசு பதட்டமான பகுதிகளில் போலீசரை குவிக்க உத்தரவிடப்பட்டிருக்கு. அயோத்திக்கு கூடுதல் பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. சமூக வலைதள பதிவுகளையும் போலீசார் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்க. இதற்கிடையே மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வியோட இல்லத்துல இந்து முஸ்லிம் தலைவர்கள் கூடி ஆலோசனை நடத்திருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு அப்புறமா தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அனைவரும் ஏற்க வேண்டும் என்று தலைவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க.